ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்தாளர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காங்க, எந்தெந்த படைப்புக்கு எந்த வருஷம் எந்த எழுத்தாளர்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண்டு 1955. படைப்பு தமிழ் இன்பம். படைப்பாளி யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. எது படைச்சிருக்கா அப்படின்னா கட்டுரை தொகுப்பு. 1956 அலை ஓசை அப்படிங்கிற நாவலுக்காக கல்வி கிருஷ்ணமூர்த்தி என்ன செஞ்சுருக்காரு, சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கார். 1958 சக்கரவர்த்தி திருமகன் அதாவது ராமாயணத்தின் உரைநடைக்காக இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறாரு. இவர் சி ராஜகோபாலாச்சாரி, இவருடைய படைப்பு சக்கரவர்த்தி திருமகன். 1961 அகல் விளக்கு அப்படிங்கிற நாவலுக்காக மு வரதராசனருக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 1962 அக்கறை சீமையில் அப்படிங்கிற பயண நூலுக்காக மீப சோமசுந்தரத்துக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1963 வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற நாவலுக்கு அகிலன் அப்படிங்கிறவருக்கு கிடைச்சிருக்கு சாகித்ய அகாதமி விருது, பிவி அகிலாண்டம். 1965 ஸ்ரீ ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறதுக்கு பி ஸ்ரீ ஆச்சாரியா அப்படிங்கிறவங்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற வாழ்க்கை வரலாறுக்கு மா பொ சிவஞானம் அவர்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1967 வீரர் உலகம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்கு கீவா ஜெகந்நாதனுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 1968 வெள்ளைப்பறவை அப்படிங்கிற கவிதைக்கு ஆ சீனிவாச ராகவனுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1969 பிசிராந்த நாடகம் அப்படிங்கிறதுக்கு பாரதிதாசனுக்கு அந்த சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1970 அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதைக்கு கு அழகிரிசாமி அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 1971 சமுதாய வீதி அப்படிங்கிற நாவலுக்கு நா பார்த்தசாரதி அப்படிங்கிற படைப்பாளிக்கு விருது கிடைத்திருக்கு, சாகித்ய அகாதமி விருது. 1972 சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற நாவலுக்கு ஜெயகாந்தனுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1973 வேருக்கு நீர் அப்படிங்கிற நாவலுக்கு ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1974 திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்கு கே டி திருநாவுக்கரசுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1975 தற்கால தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்கு ஆர் தண்டாயுதம் அப்படிங்கிற ஒரு படைப்பாளிக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1977 குருதி புனல் அப்படிங்கிற நாவலுக்கு இந்திரா பார்த்தசாரதி அந்த படைப்பாளிக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 1978 புது கவிதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற விமர்சனம் அதற்கு வள்ளிக்கண்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1979 சக்தி வைத்தியம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிற்கு தி ஜானகிராமன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1980 சேரமான் காதலி அப்படிங்கிற நாவல் கண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1981 புதிய உரைநடை விமர்சனம் அப்படிங்கிறது மா ராமலிங்கம் என்ற படைப்பாளிக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1982 மணிக்கொடி காலம் இலக்கிய வரலாறு என்ற படைப்பிற்கு பி எஸ் ராமியா என்ற படைப்பாளிக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1983 பாரதி காலமும் கருத்தும் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனம் இதற்கு தோமு சிதம்பர ரகுநாதன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. அடுத்து 1984 ஒரு காவிரியை போல அப்படிங்கிற நாவலுக்கு லட்சுமி திரிபுர சுந்தரி அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1985 கம்பன் புதிய பார்வை இலக்கிய விமர்சனம் சூச ஞான சம்பந்தன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 1986 இலக்கியத்துக்காக ஒரு இயக்கம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்கு கானா சுப்பிரமணியம் என்ற படைப்பாளிக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 1987 முதலில் இரவு வரும் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிற்கு ஆதவன் சுந்தரம் என்ற படைப்பாளிக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1988 வாழும் வள்ளுவம் என்ற இலக்கிய விமர்சனத்திற்கு வாசே குழந்தைசாமி அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 1989 ஆண்டு சிந்தாநதி அப்படிங்கிற சுயசரித கட்டுரைகள் அது லாச ராமமிர்தம் அப்படிங்கிற படைப்பாளிக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1990 வேரில் பழுத்த பலா அப்படிங்கிற நாவலுக்கு சு சமுத்திரம் அவர்களுக்கு
சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1991 கோபல்ல கிராமத்து மக்கள் அப்படிங்கிற நாவலுக்கு கி ராஜநாராயணன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1992 குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற வரலாற்று நாவலுக்காக கோவி மணிசேகரன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1993 காதுகள் என்ற நாவலுக்கு எம்வி வெங்கட்ராம் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1994 புதிய தரிசனங்கள் என்ற நாவலுக்கு பொன்னீலன் அப்படிங்கிற கண்டேஸ்வர பக்தவல்சன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1995 வானம் வசப்படும் அப்படிங்கிற நாவலுக்கு பிரபஞ்சன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 1996 அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்பிற்கு அசோகமித்திரன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது. 1997 சாய்வு நாற்காலி என்ற நாவலுக்கு தோப்பில் முகமது மீரான் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 1998 விசாரணை கமிஷன் அப்படிங்கிற நாவலுக்கு சா கந்தசாமி அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 1999 ஆலாபானை அப்படிங்கிற கவிதைகள் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. 2000 விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் அப்படிங்கிற விமர்சனம் தேக்க சிவசங்கரன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2001 சுதந்திர தாகம் அப்படிங்கிற நாவலுக்கு சீசு செல்லப்பாக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2001 அக்னி சாட்சி மொழிபெயர்ப்பு நூலிற்கு சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2002 ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதைக்கு சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. அடுத்து 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற நாவலுக்கு வைரமுத்து அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 2004 வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற கவிதைகளுக்கு ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2005 கல்மரம் அப்படிங்கிற புதினத்திற்காக ஜி திலகவதி அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கு. 2006 ஆயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற கவிதைகளுக்கு மு மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2007 இளையுதிர் காலம் அப்படிங்கிற நாவலுக்கு நீல பத்மநாபன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2008 மின்சாரப்பூ சிறுகதைகள் அப்படிங்கிற சிறுகதைக்கு மேலாண்மை பொன்னிச்சாமி அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2009 கையப்பம் கவிதைகள் மொழிபெயர்ப்பு இதற்கு புவியரசு என்பவருக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2010 சூடிய பூ சுடர்க்க அப்படிங்கிற சிறுகதைக்கு நாஞ்சில் நாடல் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. 2011 காவல் கோட்டம் அப்படிங்கிற புதினத்துக்கு சு வெங்கடேசன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2012 தோல் அப்படிங்கிற புதினத்துக்கு டேனியல் செல்வராஜ் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. 2013 கொர்க்கை என்ற புதினத்திற்கு ஜோடி குரூஸ் என்பவருக்கு சாகித்ய அகாதமி விருது. 2014 அஞ்ஞாடி அப்படிங்கிற நாவலுக்கு பூமணி என்பவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2015 இலக்கியச் சுவடுகள் அப்படின்ட்டு திறனாய்வு நூல் அப்படிங்கிறதுக்கு ஆ மாதவன் என்ற படைப்பாளிக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2016 ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதைக்கு வண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2017 காந்தல் நாட்கள் அப்படிங்கிற கவிதைகளுக்கு இன்குலாப் அப்படிங்கிற படைப்பாளிக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2018 சஞ்சாரம் நாவலுக்கு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. 2019 சூல் அப்படிங்கிற நாவலுக்கு சோ தர்மன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2020 செல்லாத பணம் அப்படிங்கிற நாவலுக்கு இமயம் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2021 சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்கு அம்பை அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2022 காலாபாணி அப்படிங்கிற நாவலுக்காக மு ராஜேந்திரன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. இதுதான் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள். தேங்க்யூ.